வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு எனிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் நம்மளுடைய இந்த மூச்சு பயிற்சி ஒன்று பார்த்து ஞாபகம் இருக்குங்களா நம்மளுடைய நிதல தண்டபானி சேனலில் தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ உங்களுடைய நோய் நோடிகளை அத்தனையும் குணப்படுத்துவதற்குண்டான ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருமே லிட்ரலாக ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே அதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க வெறும் ரெண்டே வாரத்துக்குள்ளே ஸோ அந்தளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகலாம் ஒன்றும் இல்லை நம்ம நாடி சுத்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா அதுதான் பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது ஸோ இடத்துல ஆரம்பித்து நம்ம வலதில் விட்டு வலதில் ஆரம்பித்து இடத்துல விடுவோம் இது ஒரு சைக்கிள் இது தான் பட் என்னென்னா எந்த நேரத்தில் பண்ணுறோம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எத்தனை தடவை பண்ணுறோங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குது அதில் பண்ணும் பொழுது ரிசல்ட் வந்து அபரிமிதமாக இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வரைக்கும் பார்க்காதவர்கள் பயிற்சி செய்யாதவர்கள் தாராளமாக செய்து பார்க்கலாம் சரி கர்ப்பிணி பெண்கள் செய்யலாமான்னு ஒருத்தங்க கேட்டாங்க கூடாது கர்ப்பிணி பெண்கள் எந்த இதுமே முதல்ல நிம்மதியாக குழந்தையை பெற்றுடுங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டும் பிறகு நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் போலாம் கர்ப்பிணி பெண்களோ இல்லை இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது பிகாஸ் மூச்சை உள்ள தக் இழுத்து நிறுத்தும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு வயிறு தொந்தரவாக இருக்கும் ஹார்ட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது இந்த லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அது இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மூச்சை வந்து அடுத்தது இழுக்கும் பொழுது உங்களை அப்படியே கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இங்கே வலி ஏற்படுற அளவுக்கெல்லாம் மூச்சை உள்ள வந்து இழுக்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தடவை தான் இழுக்கணும் என் மூச்சை வெளியே விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்த உடனேயே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களை வழுக்கட்டாயப்படுத்திட்டு உள்ளே இருக்க வேண்டாம் மூச்சை உள்ளே தக்க வைக்க வேண்டாம் இந்த தடெலாம் வழி வர ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு தலைவலி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இதெல்லாம் அந்த வீடியோலையே தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னதான் சொன்னாலும் திருப்பியும் அதை சொன்னதையவே திருப்பும் அவங்க பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு அதனால ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் எந்த விதமான ஒரு ஒரு இது ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட் கிடையாது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் சரிங்களா ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வீடியோ ஏன் அப்படின்னு சொன்னால் நேற்று நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மூலர்பரான் வந்து ஒரு மாதிரியான ஒரு கணக்கு சொல்லி சொல்கிறார் இல்லையா அந்த கணக்குப்படி தத்தாத்ரேயர் தத்தாத்திரேயர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலை நீங்கள் மூச்சு எழுங்க விடுங்க அப்படிங்கிற மட்டும் மட்டும் சொல்லிட்டார் இப்போ அந்த கணக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது இருக்கும்ல ஸோ தத்தாத்திரேயர் சிம்பிளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை காட்டிலும் அந்த கணக்கு படி செய்யும்பொழுது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்ட கேள்வி கரெக்டு அங்கே ஒரு பதிலும் சொல்லியிருந்தேன் இங்கே வீடியோ பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வீடியோவில் சொல்ல வரேன் இந்த படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வெரி பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறத தரும் ஆனால் அது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது பெஸ்ட்டு தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல்நிலை அப்படிங்கிறது இருக்காங்கிறது முதல்ல யோசிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் தாத்தா இதை எப்படி சிம்பிளாக சொல்லியிருந்திருப்பார் இடது பக்கம் ஆரமி உன்னால் எவ்வளோ முடியுதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளோ மட்டும் மூச்சு உள்ள இழு எவ்வளவு நேரம் அந்த மூச்சு உள்ளே தக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தக்கவை மெதுவாக வலது பக்கம் அந்த மூச்சு வந்து வெளியே விடு உடனே வலது பக்கம் மூச்சு உள்ளே இழுத்துரு எவ்வளவு நேரம் தக்க வைக்க முடியுமோ தக்கவை இடது பக்கம் பொறுமையாக மூச்சு விடு இது ஒரு சைக்கிள் இப்படி இருபது சைக்கிள் பண்ண சொல்லியிருந்திருப்பார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வலது நாசியில் ஆரம்பிக்க சொல்லியிருந்திருப்பேன் இது என்னோட யோகா மாஸ்டர் எனக்கு சொல்லி தந்த ஒரு வழக்கம் இடதுலேயும் ஆரம்பிக்கலாம் வலதுலேயும் தப்பு இல்லை ஆனால் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது வலதுல ஆரம்பிச்சிங்கன்னா பாடி ஹீட் அதிகமாக ஆகும் ஸோ அதை வந்து நம்மளால் ஒரு சில இடத்துல லேகியம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கணும் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் நம்ம அமைதியாக இருக்கணும் அந்த பாடி ஹீட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால வேலைக்கு போகிறேன் எனக்கு இதர வேலைகள்லாம் இருக்கு நான் சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வலது மூக்கில் வலது நாசியில மூச்சு முதல் மூச்சாக இழுக்க வேண்டாம் இடது நாசியில் முதல் மூச்சாக இழுத்து உங்களுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத செய்யுங்க இவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வலது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இடது நாசியில் செய்யும்பொழுது அந்த பாடி ஹீட் கண்ட்ரோல்டாக இருக்கும் நம்மளுக்கு தொந்தரவு இருக்காது மூச்சு பயிற்சியும் கொஞ்சம் நேரம் தியானமும் செஞ்சுட்டு நம்மளுடைய இதர வேலைகள் செஞ்சாலுமே பாடி ஹீட் ஆகாது ஸோ இதுதான் இதில் ஒரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போ என்ன மேட்ரிங் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு என்ன அப்படின்னா முலர்வரன் வந்து தன்னுடைய மூன்றாவது தந்திரத்தில் பிராணாயாமம் அப்படிங்கிற தலைப்பு கீழ அதாவது ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஈரெட்டுன்னு என்ன பதினாறு சரிங்களா பதினாறு மடங்கு உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறாரு பதினாறு அங்கலம் பதினாறு செகண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே கஷ்டம் பதினாறு செகண்டுக்கு உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறாரு இது வந்து பூரகம் சரிங்களா ஆறுதல் கும்பகம் அறுபத்து நான்கில் ஸோ பதினாறு செகண்ட் உள்ளே இழுத்த மூச்சை அறுபத்து நாலு செகண்டு உள்ள தக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு உள்ளே தக்க வைச்சதுக்கு பிறகு வெளியே விடுறது பாருங்கள் ஊறுதல் முப்பத்தி இரண்டு ரேசகம் முப்பத்தி ரெண்டு செகண்டு வெளிய விடணும் அப்படிங்கிறார் அப்போ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமாமே ஸோ இந்த இதுக்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது இடத்துல தான் ஆரம்பிக்கணும் வலதில் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறத இந்த பாட்டினுடைய ஒரு சாரம் இதை வந்து ரொம்ப சின்னதாக இந்த பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு எல்லாம் பண்ண முடியாதுங்க கஷ்டங்க அப்படின்னு சொன்னால் அதை இன்னும் டோன் டவுன் பண்ண முடியுமான்னா அது நல்லா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு உள்ள நாலு மடங்கு உள்ளே தக்க வைப்போம் ரெண்டு மடங்கு வெளியே விடுவோம் இவ்வளோ தான் ஒன்னு டு ஃபோர் இஸ்டு டூ ரேஷியோ ஒரு செகண்டுக்கு மூச்சு இழுத்தோம்னா நாலு செகண்டு தக்க வைக்கணும் ரெண்டு செகண்ட் வெளியே விடணும் இதுதான் இதனுடைய கணக்கு இப்போது ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இது பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இல்லைன்னெலாம் கிடையாது ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இழுக்கிறதே ஒரு செகண்டு தான் மூச்சு அதை எப்படி நாலு செகண்ட் உள்ளே தக்க வைப்பீங்க முதல் கேள்வி இப்போ நாலு செகண்டு ஏதோ ஒரு சர்க்கல் சாலை பண்ணி நாலு செகண்டை தக்க வைக்கிறீங்கன்னு பாருங்களேன் இப்போ நாலு செகண்ட் உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து முழுசும் உள்ளே யூஸ் ஆகிருக்கும் அப்போ அந்த நாலு செகண்டுக்கு உண்டான ஆக்சிஜன் உள்ளே கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு நாலு படங்குமே வெளியே வரணும் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே தங்கக்கூடாது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு உண்டான காற்றை தான் விட சொல்கிறார் அப்போ பேலன்ஸ் ரெண்டு செகண்ட் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் மிரு மறுபடியும் நீங்கள் ஒரு செகண்டு எழுப்பீங்க திருப்பி நாலு செகண்ட் தக்க வைப்பீங்க ரெண்டு செகண்டு தான் வெளியே வரும் இப்போ நாலு மடங்கு காற்று உள்ளே நின்றுட்டுருக்கும் எது கார்பன் டை ஆக்சைடு உடம்பு என்ன ஆகும் இதை தாங்கக்கூடிய ஆ ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இது முதல் கேள்வி சரிங்களா அப்போ இது இப்படி இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே தக்க வைக்கும்பொழுது நம்மளுடைய லங்ஸ் நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது சித்தர்கள் அந்த ஒரு கூற்ற சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ப்ரிப்பரேட்டரியாக இருக்குது அதற்குண்டான அந்த ஒரு வழிமுறை அப்படிங்கிறது நூலில் இல்லை இதுதான் குருமுகமாக நின்று கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த கணக்கு சரியாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது அதற்கு குரு தேவை சரிங்களா சரிங்க நான் என்னமோ பண்ணி பண்ணுறேன் பரவாயில்ல கார்பன் டை ஆக்சைடு நின்றா நின்றுட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் ஒரு செகண்டை தான் இழுக்கிறோம் நாலு செகண்ட் உள்ள நிறுத்தும் பொழுதே ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும் உடம்புல ரெண்டை தான் விடுறீங்க ரெண்டு உள்ளே இருக்குது மறுபடியும் மூச்சு இழுக்கும் பொழுது ஏற்கனவே ப்ரெஷர் இன்னும் ஹோல்ட் இருக்கு எச்சா மூச்சு உள்ளே இழுத்தீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும் அப்போ உங்களுடைய நெஞ்சும் உங்களுடைய லங்ஸும் பாடியினுடைய அந்த ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் மண்டை எல்லாம் அப்படி கிருகிருன்னு ஆகி போயிடும் சரிங்களா சரி இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க கேட்பாரு என்ன சொல்கிறாங்க பிராணாயாமம் பண்ணி எனக்கு மூச்சு பிடிச்சிருச்சுங்க எனக்கு ஹார்ட் வீக் ஆகி போச்சுங்க லங்ஸு பிரச்சனைங்க ஒரே தலை வலிக்குதுங்க இந்த பிராணாயாமம் பண்ணி தாங்க எனக்கு பிரச்சனைங்கிறாங்க பிராணாயாமத்தினால பிரச்சனை இல்லை இந்த நூல் பார்த்து இந்த ஒரு விவரம் தெரியாமல் பண்ணுறதுனால தான் பிரச்சனை அப்போ இதுக்கு தான் அந்த என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் உனக்கு எல்லாத்துக்கும் குரு வாய்க்கிறதுங்கிறது கஷ்டம் சரியா அதனால் சிம்பிளாக சொல்கிறேன் உன்னால் எவ்வளோ முடியுதோ உள்ளே இழு எவ்வளோ நேரம் முடியுதோ தக்கவை பொறுமையாக விடு விட்டொன்னு மறு மூச்சு உள்ள இழு எவ்வளோ நேரம் முடியுதோ தக்கவை பொறுமையாக வெளிய விடு இது ஒரு சைக்கிள்யா இதை மட்டும் பண்ணுன்ட்டார் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லங்ஸ் வந்து ஒரு ஒரு கட்டத்துல அழைக்கும் பழகிருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா இயற்கையாகவே ஒரு மடங்கு ஆக்சிஜனும் உள்ளே நம்ம தக்க வச்சுட்டே இருப்போம் இந்த இயற்கையை உள்ள ஆக்சிஜனை தக்க வச்சிட்டு இருக்கும் பொழுது அதிகமாக வந்து பாடியிலுடைய செல்ஸில் லங்ஸில்லாம் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த சு சூழ்நிலை வரும்பொழுது எப்போது இந்த உள்ள ஆக்சிஜனை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு ஒன்று வரும் உங்களுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய பயிற்சியின்பால் அந்த ஒரு இடத்திற்கு போகும்பொழுது மூலருவரான்னு சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய கணக்கின்படி நம்ம பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த விதமான தொந்தரவும் தெரியாது ஒன்று தான் உள்ள இருக்கிறோம் நாளை தக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா நான் முழு மூச்சு மாட்டேன் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு லங்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு நான் ஒரு தடவை மூச்சு நார்மலாக உள்ளேழுத்தனாலே லங்ஸ் நிறைய அளவுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே முழுசும் அப்படி எல்லாரும் எல்லா மூச்சையும் அப்படி வெளியிட மாட்டோம் ஸோ உள்ளே எண்றிச்சிட்டான அமௌண்ட் உள்ளே இருக்கும் இப்போ இந்த கணக்குக்கு வரும்போது நமக்கு தொந்தரவு தெரியாது ஒன்று தான் உள்ளே எடுத்தோம்னாலுமே நாளை தக்க வைக்க முடியும் ரெண்டை தான் வெளிய விடுறோம் அப்படின்னாலுமே அந்த ரெண்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பாதிக்காது ஏன்னா ஆக்சிஜன் நிறையா இருக்குது அந்த ஸ்டேஜ் போகும்போது இதெல்லாம் சரி ஆனால் நம்ம அந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மாட்டிக்குவோம் ஸோ பேஸ் லெவல்லேருந்து போகிறதுக்கு தத்தாத்திரேயர் யோக சாஸ்திரத்தை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் பலன் உண்டு அதை விட்டுட்டு மூலர் பிரான்னு அது சொன்னார் தத்தாத்ரேயர் அதை சொன்னார் இல்லை காகபூசுண்டர் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி இது சரி அது சரி அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு போயிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு கடைசி வரைக்கும் நம்ம எதையுமே பண்ணாமையே நம்ம வந்து ஆயுட் கலர் ஸோ இது பயனே இல்லை அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஈடுபடாமல் இதுவே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி எடுத்து செய்தவர்களுக்கு நிறைய பலன்கள் அப்படிங்கிறத அவர்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ வி ஹேவ் ப்ரூஃப் அந்த வீடியோ லிங்கில் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்படி இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய உடல்நிலையில் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சனிக்கிழமை வீடியோவில் போட்டிருக்கேன் கரெக்டாக எது முக்கியமாக ஒரு நாள் வீடியோ போடுறோன்னா அன்றைக்கி தான் யாருமே அதை பார்க்க மாட்டிங்க அதையும் வேணால் லிங்க்கில் தரேன் ஒரு பிங்க் கலர் தம்னியில் போட்டு போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் உடலுக்குள்ளே என்ன மாறுதல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சால் தான் நம்ம இன்னும் பெட்டரான இது இருக்கும் ஏன் அந்த மூச்சை உள்ளே தக்க வைக்க சொல்கிறாங்க மூலர்வரன் ஏன் நாலு பங்கு இழுத்தார் ரெண்டை மட்டும் வெளியோட சொன்னார் ரெண்டு உள்ளே தக்க வைக்க சொன்னார் ஏன் ஒரு கேள்வி இருக்கும்ல அதற்குண்டான விடை முந்தானியத்து சனிக்கிழமை போட்ட வீடியோவில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணகாரியம் இருக்குது அவங்க விளையாட்டு போக்கில் எதையும் சொல்லிட்டு போக கிடையாது தத்தாத்ரேயரன் ஆகட்டும் திருமூலர்புரானாகட்டும் யாருமே விளையாட்டு போக்கில் அப்படி சொல்லிவிட்டு போக கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் இருக்குது நீங்கள் தத்தாத்ரேயர் யோகசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத அடிப்படையிலிருந்து போகும்பொழுது பயிற்சி பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்டர் லெவல் அப்படிங்கிறத நம்ம போகும்பொழுது மூலர்புரான்னு சொன்னதை நம்ம தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் தத்தாத்ரேயர் சாஸ்திரத்திலேயே ஒரு அவர் சொன்னபடியே மூணே மாதம் பயிற்சி பண்ணோன்னா நம்மளுடைய உடல் காற்றில் மிதக்கும் அப்படிங்கிறார் ஃபிசிக்கல் பாடி மிதக்குமா இல்லை தேகம் மிதக்குமாங்கிறத பற்றி அவர் சொல்லலை காட் உடல் காற்றில் மிதக்கும் அப்படிங்கிறார் மூணே மாதத்தில் சொல்கிறார் முயற்சி பண்ணி பாருங்களேன் யாருக்கு தான் காற்றுல பறக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ எது ஒன்றையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அணுகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த தொந்தரவுமே இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலாபலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் வலது நாசியில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பேன் தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் அதை பயிற்சி பண்ண வேண்டாம் பிகாஸ் சராசரி வாழ்வில் ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் அதனால் இடது நாசியில் ஆரம்பிக்கிறதாகவே உங்களுடைய பயிற்சியை நீங்கள் ஆரம்பிங்க ஸோ ஃபஸ்ட்டு பிரீத் எடுக்கிறீங்கன்னா இடது நாசியில் ஆரம்பிங்க வலதில் ஆரம்பிக்க வேண்டாம் இவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கு உண்டான வீடியோ இந்த மாதிரி குழப்பிக்க வேண்டாம் எல்லாமே இருக்குது அது பெஸ்ட்டு தான் ஆனால் அந்த பெஸ்ட்டு போகிறதுக்கு முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ரைட் ஸோ ஏன்னா ரெண்டு சக்கரத்தில் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி நாலு சக்கரத்துல எல்லாம் ஓட்டினோம் அந்த துணைக்காய் கொடுத்துட்டு தானே போனோம் இந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் அந்த பயிற்சி முன்னாடி யோகா சாஸ்திரத்தில் சொன்ன பயிற்சியை பண்ணுனீங்க அதில் உங்களுக்கு பலாபலன் கிடைத்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் யா இதனை பதிவு நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைவுகள் நான் பண்ணி நன்றி வேல்